வேலை தேடும் அத்தனை இளைஞர்களுக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 121க்கும் மேற்பட்ட நிரந்தர காலி பணியிடங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்களை வேலைக்கு எடுக்க போகிற நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, GVK EMRI அப்படின்னக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸில் தான் இப்போ கிட்டத்தட்ட 121 காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிச்சுக்கிறாங்க. அது அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன படித்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது எனி டிகிரி படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்குது. வயது என்பது முக்கியம் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 பொசிஷன் அப்படின்றது இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 ERO வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றக்கூடிய பொசிஷன். நம்பர் 2 பார்த்திங்கன்னா RO இன்வால்வ்டு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது. நம்பர் 3 பார்த்திங்கன்னா டீம் லீடர் வாய்ஸ் ப்ராசஸ். இது அத்தனையுமே ஒரு கால் சென்டருக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த அத்தனை வேலை வாய்ப்புகளுக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே ஃபோன் கால்ஸில் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய காலை எடுத்து அந்த காலில் உங்கள்கிட்ட என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில்களை சொல்கிறது உங்களோட வேலையாக இருக்கும். உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இந்த வேலைக்கு தேர்வு செய்யும் போது உங்கள்கிட்ட பேசிக்கான ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் எப்படி வேலை செய்யணும், என்ன மாதிரியான வேலை, என்ன மாதிரியான பதில்களை சொல்லணும், எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வரும், அது அத்தனைக்கும் உங்களுக்கு அந்த கம்பெனியில் ட்ரைனிங் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத தெளிவாகவே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 பொசிஷனுக்கும் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, என்ன படித்தவங்க இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் அப்படின்றது முக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ERO வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றதில் மட்டும் கிட்டத்தட்ட 100 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இதுக்கு 12வது பாஸ் ஆனவங்க, எனி கிராஜுவேஷன் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் அப்படின்றது கிடையாது, உங்களோட தகுதிக்கு மட்டும்தான் உங்களுக்கான வேலை அப்படின்றது உறுதி செய்யப்படும். இந்த வேலைக்கு சேலரி அப்படின்றது பார்த்திங்கன்னா நெகோஷியேஷன், அதாவது உங்களை நேரில் பார்த்து இன்டர்வியூவில் உங்ககிட்ட கலந்தாலோசனை செய்யும்போது தான் உங்களுக்கான சேலரி அப்படின்றது ஃபிக்ஸ் செய்யப்படும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஃப்ரெஷருக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷர் அப்படின்றதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நம்பர் 2 RO இன்வால்வ்டு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றதில் கிட்டத்தட்ட 20 வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே போதுமானது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 கேண்டிடேட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அவங்க தெளிவாகவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 டீம் லீடர் அப்படின்னாலே ஒரு டீமை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் அவங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வேலையோட தன்மை. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடித்திருந்தால் போதுமானது. அதில் உங்களுக்கு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத இவங்க தெளிவாகவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, DMS கேம்பஸ் தேனாம்பேட் சென்னை அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த GVK EMRI 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸோட ஆஃபீஸும் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நீங்கள் இந்த சொன்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, ஆனால் ஒர்க்கு சென்னையில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாகவும் இருந்தாலும் சரி, இவங்க கேட்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு அதற்கான கல்வி தகுதியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் அப்படின்ற கேட்டகரியும் உங்களுக்கு சரியாக இருக்குது. எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு கால் சென்டரில் வேலை செய்யணுன்ற கனவுகளோட ஆசைகளோடு, அதுவும் நிரந்தர பணியில் வேலை செய்யணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவோட ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், கீழே அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பேஜ் வரும். அதில் அந்த கம்பெனி ரிக்ரூட்டர் HR-ஓட காண்டாக்ட் நம்பர் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க, உங்களுக்கான இன்டர்வியூ டேட் எப்போன்றதை ஃபைனலைஸ் பண்ணுங்கள், நேரில் போங்க, சரியான நேரத்துக்கு இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உறுதி செய்ய முடியும். நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்பு தகவல்களும் சமூக சேவை அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் பதிவு செய்யப்படுது. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு வேலைக்கு போகும்போது யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றத தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்ல
சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.